வணக்கம் நண்பா, எல்லாருக்குமே சீரியஸ் தமிழன் ஃபேமிலி சார்பாக இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். சரி, வீடியோக்குள்ள போலாமா? இப்ப நம்ம ஹீரோ சாயாவை கூப்பிட்டு தேவலோகத்துக்கு போறதோட எபிசோடுக்கு எண்டு காட்டப்பட்டோம். அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே வேடிக்கை பார்த்து அவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்ப தேவர் வேன்வு வந்து, நான் போன முறை அங்க வந்தப்பவே உங்க திறமைய நான் பார்த்தேன். அப்ப நீங்க தான் என்ன தேர்ந்தெடுத்தீங்களா? இல்லமா, உங்ககிட்ட இருக்கே தெய்வ வினை, அதுதான் நீ இங்க வர காரணம். சரி லிஞ்சி, இவங்களை உடனே ஊஜி கோட்டை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி மகா குரு அங்கிருந்து கிளம்ப, உடனே அந்த லிஞ்சி பையன் சொல்றான், இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சோ நீங்களே ஊஜி கோட்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக, தேவா லிஞ்சி அந்த மண்டபம் எங்க இருக்கு? அவனை விடு ஜூஜு, நாமளே தேடி போவோம். உடனே ரெண்டு பேரும் போக, அப்ப சில இம்மோர்டல்ஸ் ஆயுத கலையும் தியான கலையும் இப்படி பல்வேறு கலைய பயிற்சி பண்ணும் போது நம்ம டீம் பாக்குறாங்க. அதே நேரத்துல லூசியன் ஏகன போய் பார்த்து பேசுறான், நம்ம ஒரு டீல் பேசுவோமா? என்ன அதிசயமா இருக்கு, இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் இமோட்டல்ஸ் தான் எதிரி. அவங்க உன்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுக்கு நீ பழிவாங்க ஆசைப்படுற, அது என்னவோ உண்மைதான், ஆனா நீ ஏன் எனக்கு உதவி பண்ற? எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. சோ நாளைக்கு அவங்க அந்த நார்த்தூனை சரி பண்ண போறாங்க. அந்த நேரத்துல நாம அவங்கள தாக்கலாம். எப்படி தாக்க முடியும்? தேவலோகத்தை சுத்தி மந்திர கவசம் இருக்கு. சோ நம்ம யாராலையும் அந்த இடத்த நெருங்க முடியாது. கவலைப்படாத, நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. இந்த பக்கம் நம்ம சாயா மகா குருவை பார்த்து பேசுறா, நான் மட்டும் அந்த நார்த்தூனோட விரிசலை சரி பண்ணா நீங்க என் லீசன் மேல போடப்பட்ட சாபத்தை ரிமூவ் பண்ணுவீங்களா? கவலைப்படாதம்மா, நீ மட்டும் எங்க பிரச்சனையை சரி பண்ணா கண்டிப்பா நான் உன் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போக, உடனே சாயாவும் போறா. அப்ப தலைவாங்க நினைக்கிறான், நீ உண்மையிலே இதை சரி பண்ணதும் திரும்ப என் கூட வரப்போறியா? ஆமா, ஏமா, நீ இங்க இருந்தா சாக வரத அடைவல, அதுவே என் கூட வந்தா நீ சாதாரண மனித வாழ்க்கையதான் வாழ்வ. என்னதான் சாகா வரத்தை அவங்க தந்தாலும் உன் கூட வாழ்ற அந்த 100 வருஷத்தை விட பெரிய வரும் வேற எதுவுமே இல்ல. அப்ப வீட்டுக்கு போனதும் டும் டும் தானா? கண்டிப்பா நம்ம கல்யாணம் ரொம்ப கிராண்டா பண்ணணும், அதுக்கு ராண்டுவ ஹோஸ்டா போடணும். எது, அந்த மீன் வாயினையா? ஏன், அவனை கூப்பிட்டா என்ன? ஆமா, கூப்பிட்டா என்ன? இப்படியே சந்தோஷமா அவங்க நாட்கள் ஓட. இப்ப எல்லாருமே எதிர்பார்த்த நாள் வர, உடனே சாயா அந்த தெய்வ வினை யூஸ் பண்ணி அந்த நார்த்தூனோட விரிசலை சரி பண்றா. அவ அதை வாசிக்க வாசிக்க அந்த தூணோட விரிசலும் சரியாக, அப்ப ரைடர் நீர்வனத்தில இருந்து அந்த வினையை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். அதை எப்படி அவன் கண்ட்ரோல் பண்றானா? அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரால் தானே அந்த வினையை சரி பண்ணுவா. சோ அதை யூஸ் பண்ணிதான் அந்த வீணைய அவன் கண்ட்ரோல் பண்றான். அந்த வீணைய கண்ட்ரோல் பண்ணி அந்த தூணை உடைக்க பாக்குறான். என்ன இது, இந்த வீணை என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. அப்ப லிஞ்சி சாயா பண்றத பாத்து மகா பிரபு கிட்ட சொல்ல, அவ அதை சரி பண்ற மாதிரி தெரியல, அதை உடைக்கிற மாதிரி இருக்கு, இப்படியே போனா அதுக்குள்ள இருக்கிற தீய சக்தி எல்லாமே வெளிவந்துரும். உடனே எல்லாருமே சேர்ந்து சாயாவை ஸ்டாப் பண்ண பாக்க, பட் ரைடர் வந்து அந்த வீணைய ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்து நீர் டிராகனை ஏவி விட, அப்ப அந்த இடத்த சுத்தி இருக்கிற மர்ம கவசம் பிரேக் ஆக, அப்ப ஏகனோட டீமன் படை வந்து நம்ம டீமை தாக்க, உடனே எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க. எங்க பார்த்தாலும் சண்டையாவே நடக்க, அப்ப ஏகன் வந்து அந்த தூணை உடைக்க பாக்குறா. உடனே டியூக்ஷாவும் லீசனும் சேர்ந்து அவளை தடுக்க, பட் அவ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஈஸியா அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு அந்த தூணை உடைக்க பாக்குறா. அப்ப ரெட் கார்டியன் மறுபடியும் ஏகனை போய் தடுக்க, அதே நேரத்துல நம்ம லீசனோட சாபம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி அவனோட உயிரை எடுக்க பாக்குது. அந்த சமயத்துல லுஷாங் வந்து லீசன் கிட்ட சொல்றாரு, பாரு, உன்னோட நண்பர்கள், உன் காதலி, உன்னோட குரு எல்லாருமே இப்ப சாக போறாங்க, அது மட்டுமா, நீயும் இப்ப சாக போற, இது நடக்க கூடாதுன்னா நிலவு வாழை எடுத்து அந்த தூணை உடை, அப்பதான் நீ நிலவு கடவுளா மாறுவ. அதே நேரத்துல ஏகனை சமாளிக்க டியூக்ஷா தன்னோட ஃபுல் பவரை ஒண்ணு திரட்டி அவளை தாக்க, ஆனாலும் ஏகனை அவரால் எதுவும் பண்ண முடியல. கடைசியா ரெட் கார்டியன் இறந்து போக, இதே நேரத்துல சாயாவுக்குள்ள ஏகன் போறா. அதை பார்த்த லீசன் சாயாவை போய் காப்பாத்துறான், ஏண்டா நீ என்ன ஹீரோவா, எப்ப பார்த்தாலும் அவளை காப்பாத்த முன்னாடி வர, சரி முதல்ல உன்னை கொல்றேன், பின்னாடியே அவளையும் அனுப்புறேன். உடனே லீசன் சாயாவை கடைசியா ஒரு முறை பாக்குறான், ஏன்னா அவன் சாக போறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிருது போல. அப்ப லீசனோட ரத்தம் வந்து நிலவு வாழப்பட்டு அபார விதமான சக்தி வெளிப்பட, அதை பார்த்த ஏகன் சொல்றா, எப்படி சாதாரண மனுஷன இந்த நிலவு வாழ் தன்னோட எஜமானரை ஏத்துக்குது? உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் என்னதான் இரும்பா இருந்தாலும் என்னாலையும் உன்னை கொல்ல முடியும், இப்ப பாரு என்னோட பவர. உடனே ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட அந்த இடமே ரண ஜோதியா தெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுளா மாறலாம் ஆசை இல்ல, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் நண்பர்களையும் எனக்கு பிடிச்சவங்களையும் நான் காப்பாத்துவேன், அதுவும் மனுஷனா இருக்கும் போது அப்படின்னு சொல்லி அந்த நிலவு வாழை பெருசா மாத்தி ஏகன் மேல ஏவிட, அது ஏகன் உடம்புல பட்டதும் அவ கீழே விழுந்து இறந்து போயிடுறா. அதை பார்த்த டீமன்ஸ் எல்லாருமே உடனே அங்க இருந்து போக,
அதே நேரத்துல லீசன் மேல இருந்து கீழே விழுறான். உடனே சாயா அவனை பிடிச்சுக்க, லீசன் இல்ல 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 என்ன பாரு ஜூஜு, என்ன மன்னிச்சிரு, நான் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொன்னேன், ஆனா இனிமே இருக்க முடியாது போல. இல்ல அப்படி பேசாத, உனக்கு எதுவும் ஆகாது. இல்ல ஜூஜு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனா என்ன ஒரே வருத்தம் தான், இனிமே என்னால உன பாக்க முடியாதுல. அப்படி பேசாத, உனக்கு எதுவும் ஆகாது, நீ எப்பவும் என் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்திருக்க, என்னை விட்டு போயிடாத ஜூஜு. அலாத லீசன் எப்படி அழாம இருக்க முடியும்? உடனே லீசன் அவனோட கையை எடுத்து அவ கன்னத்துல வச்சு, அடுத்த ஜென்மம் இருந்தா அப்பவும் நான் உன்னதான் காதலிப்பேன். இல்ல இல்ல உனக்கு எதுவும் ஆகாது, உன் கூட இருந்ததுல ரொம்ப சந்தோஷம், இதுக்காக நான் வருத்தப்படல அப்படின்னு சொல்லி அவளை கடைசியா தொட போறான். ஆனா தொட முடியாமலே அவன் காத்தோட காத்தா கரைஞ்சி கடைசியா ஒரு கிறிஸ்டலா மாறி இந்த உலகத்தை விட்டே அவன் போயிடுறான். எல்லாருமே அதை பார்த்து அழுவ. அதே நேரத்துல நார்த்தூன்ல வந்து விரிசல் ரொம்ப மோசமா இருக்க, அதுல இருக்கிற தீய சக்திகள் வெளியே வர பாக்க, இப்ப என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் மட்டும் வெளியே வந்தா இந்த உலகத்தையே சர்வநாசம் பண்ணிருவேன். அப்ப கடவுள் பைஜு வந்து, நான் இருக்கும் போது உன்னால வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி மூன்பாலை யூஸ் பண்ணி டெம்பரரியா அந்த தீய சக்தியை அடக்கிறாரு. நம்ம பைஜு கடைசியா கடவுள் அந்தஸ்தை அடைஞ்சிட்டான். மகா குரு, இங்க என்ன நடக்குது, இந்த தூண் எப்படி உடஞ்சது? உடனே அவர் நடந்ததை சொல்ல, அதை கேட்ட பைஜு, சரி பிரச்சனையை சரி பண்ணுங்க, அப்புறம் மந்திர கட்டை பலப்படுத்துங்க, அப்புறம் இந்த பொண்ணோட பூர்வீகம் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பைஜு அங்கிருந்து போக, அந்த நிலவுவாலும் அவன் பின்னாடியே போக, நம்ம கிளான் மேல போடப்பட்ட தடை இப்ப பலவீனமா இருக்கு, அதுக்கு காரணம் நார்த்தூனோட விரிசல் தான். ஆனா சர்மோஸ் அந்த மானிடன் இருள்ராணிய நிலவுவாளால கொன்னுட்டான், அதனால என்ன? ஆனா கடைசியா அவனும் இறந்துட்டான்ல. லீசன் இறந்து போனதுனால ராண்டு ரொம்ப கவலையா இருக்கான். ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சான், ஆனா இப்ப என்ன விட்டு அவன் போயிட்டான். லீசன் இந்த பாடல் உனக்காக. கட் பண்ண மீரா இருக்கல, அவ உடனே தன்னோட அண்ணனை போய் பாக்குறா. பைஜு நீ இப்பதான் மனித உலகத்தோட எட்டு துன்பங்களை தாண்டி வந்திருக்க, அப்படி இருக்க ஏன் நீ இன்னும் குழம்பி போயிருக்க? நான் மனுஷனா இருந்தப்ப ரொம்ப காயப்பட்டேன், அத உடனே சரி பண்ண முடியாது. டே அண்ணா வந்துட்டியா? ஹே வாலு எப்படி இருக்க? மகா பிரபு லியாட்டன் கோட்டையில எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. கட் பண்ணா லியாட்டன் கோட்டையை காட்ட. அப்ப லிஞ்சி சொல்றான், நாங்க நார்த்தூனை சரி பண்ணும் போது இருள்ராணியோட படை எங்களை தாக்க பார்த்தது, ஆனா மந்திர கவசம் இருக்கும் போது அவங்களால இங்க வர முடியாது, அப்படி இருந்தும் அவங்க வந்தாங்க, அதுக்கு இவ வாசிச்ச அந்த இசை தான் காரணம், இந்த பொண்ணு தான் தெய்வ வினைய வாசிச்சாளா? ஹே கடவுள் பைஜு உன்கிட்ட தான் கேக்குறாரு, வாயத்தர. அது வந்து நானும் லீசனும் அதை எடுத்தோம், அப்ப அது உடஞ்சி போச்சு, அதை நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சரி பண்ணோம். உடனே பைஜு செக் பண்றான், இதுல அரக்க சக்தியான ஆன்மீக நரம்பு இருக்கு, இத வெளியே எடுக்கிறதே கஷ்டம், இது எப்படி இவளுக்கு கிடைச்சது? பெண்ணே இது யார் உனக்கு தந்தா? ஆன்மீக நரம்பா? அப்ப அது கடவுள் ஜூசியோட தலைமுடியோட ஒரு பகுதி இல்லையா? என்ன யோசிக்கிற, பதில் சொல்லு. கடவுள் கேக்குறாருல, எனக்கு அது முடியும்தான் தெரியும், மத்தபடி அது என்னன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? இது நம்புற மாதிரியே இல்லையே. யார காப்பாத்த, உண்மைய மறைக்கிற, அவ ஒண்ணு பொய் சொல்லல, வாய முடுங்க. சாதாரண மனிதர்கள் தேவர்கள் கிட்ட குரல உசத்தி பேசுறீங்களா? கடவுள் பைஜு இவங்க தான் டீமன்ஸோட சேர்ந்து சதி திட்டம் பண்ணிருக்காங்க, சோ இவங்களுக்கு தண்டனை கொடுங்க. என்ன சதி திட்டமா? சோ நாங்களே இப்படி பண்ணி எங்க நண்பர்களை, எங்க கிராண்ட் மாஸ்டர, அப்புறம் என்னோட லீசனை கொண்ணுமா? அந்த வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க உக்காந்து வேடிக்கை பாக்குறது தானே உங்க பழக்கம். பெண்ணே நான் வை அடக்கி பேசு, அவரு கடவுள், அதனால என்ன? நான் உனக்கு தப்பா பேசலையே, நடந்தது தானே பேசுறேன். உடனே லிஞ்சி சாயாவை கொல்ல பாக்க, அப்ப பைஜு தடுத்து, இது நிலவாளாச்சு, இது எப்படி உங்ககிட்ட? இந்த வால் எனக்கு சொந்தமான வால், சோ என் கிட்ட தானே இது இருக்கும். உங்க வாளா? கடவுள் பைஜு இவன் நம்ம இடத்து வந்து நம்ம மேல பழி போடுறா, இவளுக்கு தக்க தண்டனைய கொடுங்க. பெண்ணே நீ தப்பு பண்ணலன்னு சொல்ற, சோ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உடனே அவளை எலும்பு குளம்னு ஒரு தடை செய்யப்பட்ட இடத்துக்கு பைஜு அனுப்புறான். அந்த இடத்துல தீய சக்தி தான் இருக்கும், தப்பான எண்ணத்தோட யார் அங்க போறாங்களோ அவங்க இறந்து போயிருவாங்க. அந்த இடத்துக்குள்ள சாயாவை அனுப்பி உயிரோட அந்த இடத்தை விட்டு திரும்ப வர சொல்றான். அப்ப அங்க இருக்கிற ஆத்மாக்கள் வந்து அவளை தாக்க, இது எல்லாத்தையுமே பைஜு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப லீசன் தந்தான்ல அந்த முத்து வளையல் வந்து சாயாவை காப்பாத்த, உடனே பைஜு அந்த வளையல் எடுக்க, உடனே சாயா அது பின்னாடியே போய் அந்த இடத்தை விட்டு வெளியே வரா. இந்த வளையல் ஏன் பரிச்சயமா இருக்கு? அது என்னோட வளையல், அதை கொடுங்க. அப்ப சாயா அதை போடுங்க, அவளோட பிளட் வந்து அந்த நார்த்தூன் மேல பட, அந்த நார்த்தூனோட விரிசல் வந்து சரியாகுது, அங்க பாருங்க விரிசல் மறையுது. உடனே பைஜு சாயவத்தோட அப்ப அந்த வளையல் பைஜியோட மாஸ்க்ல பட்டு மாஸ்க் உடைய அப்பாவனோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகுது. அவன் அப்படியே பாக்க நம்ம லீசன் மாதிரியே இருக்கான். அத பார்த்தா சாயா, இது எப்படி சாத்தியம்? லீசன் இது நீதானா? அவர் மேல இருந்து கையை எடு, பார்வாலை விடு. கடவுள் பைஜு நீங்க ஏன் அவன மாதிரியே இருக்கீங்க? என் முகம் மாறினா என்ன, நான் இன்னும் அந்த பழைய பைஜு தான். கடவுள் பைஜு கடவுள் அந்தஸ்தை அடையும் போது மனித வாழ்க்கையோட எட்டு துன்பங்களை ஃபேஸ் பண்ண போனாரு, அங்கதான் அந்த லீசனா வாழ்ந்தாரு. திரும்ப வந்ததால அவனோட மறு அவதாரமா
வந்திருக்காரு. சோ இத பெருசா எடுத்துக்க வேணாம், எல்லாரும் கிளம்புங்க. உடனே அவங்க போனதும் இந்த நார்த்தூன் ஒரு புனித சின்னம், தேவி ஷாங்குவால கட்டப்பட்டது. அவளோட ரத்தத்தால மட்டும்தான் இந்த தூணை சரி பண்ண முடியும். அப்பனா இவ உடனே பைஜு சாய வசையமாக்கி அவளை செக் பண்றான். இவ சூரிய தேவி நினைக்கிறீங்களா? முதல்ல சந்தேகப்பட்டேன், ஆனா இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இவளுக்குள்ள ஷாங்குவோட காட் எசன்ஸ் இருக்கு. சோ இவ ஷாங்குவோட மறு ஜென்மமே தான். இவ ஷாங்குவோட மறுபிறவினா? ஏன் இவ இந்த தூணை உடைக்க பார்த்தா? அதுதான் எனக்கும் புரியல. நாம உடனே இத பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சாய ரிலீஸ் பண்றான். லிசன், இது நீ தானே? இங்க பாரு, உன்னோட உடம்புல ஷாங்குவோட ஆத்மா இருக்கு. சோ நீ இங்கதான் இருக்கணும். நீ இருக்கிற இடத்துலதான் நானும் இருப்பேன். என் கைய விடு. நீ நினைக்கிறவனா இல்ல. என் பேரு பைஜு. நான் சுயின் மலையோட கடவுள். இல்ல, நீ என்னோட லீசன் தான். ஆனா பைஜு அவளை கண்டுக்காம அங்க இருந்த போக இப்ப எல்லாருமே திரும்ப போக, ஆனா சாயா மட்டும் அங்கேயே இருக்கா. அதே மாதிரி பைஃபங்கும் அங்கேயே இருக்கா. இப்ப குஷி வந்து சாயாவை மீராவோட ரூமுக்கு கூப்பிட்டு போறா. ஹே பெண்ணே, நீ நேத்து வாசிச்சல இசை, அத மறுபடியும் எனக்காக வாசிக்க முடியுமா? அந்த இசையா? ஆனா என்கிட்ட தெய்வ வினை இல்லையே. உடனே அவ யோசிச்சு பார்த்து காட்டின் மூலம் ஒரு இசைய வாசிக்கிறா. அதை கேட்டதும் மீராவோட கடந்த காலம் அவளுக்கு ஞாபகம் வர, பட் அவளுக்கு அது என்னன்னு புரியல. உடனே அவ வெளியே ஓடி வரா. ஆமா, இத நீ எங்க கத்துக்கிட்ட? நான் கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட இந்த இசையை கேட்டேன். ஓ அப்படியா, இத கேட்கும் போது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு. சரி, இனிமே நீயும் நானும் நண்பர்கள். என்னமா அடிபட்டிருக்கு? சரி, என் கூட வா, நான் உன்னை சரி பண்றேன். என்ன யோசிக்கிற பைஜு? அந்த நாள்ல என்னோட பதவி உயர்வுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால நான் தவ வாழ்க்கையை வாழ்ந்தேன். என்னோட இதயத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு இதயத்தை மனித மண்டலத்தோட எட்டு துன்பங்களை ஃபேஸ் பண்ண அனுப்புனேன். இப்ப நான் அவனாவே மாறிட்டேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. முக்கியமா அந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகி ஏன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துரும்னு பயப்படுறீங்களா? இல்ல, நான் வாழ்களை மயங்கிடுவேனா? எனக்கு உன்னை பத்தி தெரியும். ஆனா இப்ப அந்த பொண்ணு வெறும் சாயா மட்டும் இல்ல, அவ உடம்புல ஷாங்குவோட ஆத்மா இருக்கு. சோ நாம பயந்துதான் ஆகணும். இங்க பாருங்க, அவ இங்க இருக்க ஆசைப்பட்டதே அவளுக்குள்ள ஷாங்குவோட ஆத்மா இருக்கிறதுனாலதான். ஏன்னா ஷாங்குவோட சக்தியால மட்டும்தான் அந்த தூணை சரி பண்ண முடியும். சோ அதனாலதான் அவ இங்க இருக்க ஒத்துக்கிட்ட. மத்தபடி வேற காரணம் இல்ல. என்ன இது, நீ ஒருத்தர மிஸ் பண்றல? சோ இந்த மருந்த நீ சுவாசிச்சா அந்த நபரை நீ கனவுல பாப்ப. என்ன லுஷங், உன் சீடன் பொண்ண துக்கமா? இல்ல உன்னோட குருவை திரும்ப கொண்டு வரலன்னு துக்கப்படுறியா? இங்க பாரு, என்கிட்ட பாத்து பேசு. நான் உன்னை விட பலசாலி. இன்னொரு முறை என் சீடன் இறப்ப பத்தி பேசுன, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சரி மன்னிச்சிரு, ஆனா கேள்விப்பட்டியா? அந்த பைஜு எட்டு துன்பங்களோட சோதனையை கடந்து கடவுளா மாறிட்டான். இப்ப நம்மள தேடிக்கிட்டு இருக்கான். என்னாலதான் அந்த தூண்ல விரிச வந்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சா நம்மள சும்மா விட மாட்டான். ஆனா ஒண்ணு, என்னோட இசையால அந்த தூணை விரிசல் அடைய வைக்கதான் முடியும். ஆனா அந்த தூணை முழுசா உடைக்கணும்னா நமக்கு அந்த நிலவு வாழ் தேவை. அப்பதான் அவரை விடுதலை பண்ண முடியும். கவலைப்படாத, என்னோட மாணவி பைஃபங் அங்க இருக்கா. அவ வழியா அந்த நிலவு வாழ நாம அடையலாம். நீ அவளை நம்பு. ஆனா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. இப்ப என்னோட ஆளு அந்த இடத்துல இருக்கா. சோ நான் நினைக்கிறது சீக்கிரமா நடக்கும். என்ன, அதுக்கு முன்னாடி நாம அந்த சாயாவை கொல்லணும். உன்னோட அண்ணன் அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்கான். சோ எப்படி அவனை சமாளிப்ப? அத நான் பாத்துக்கிறேன். சரி, இருள்ராணி இறந்துட்டா, இப்ப அவளோட இடம் காலியா இருக்கு. நீ அந்த இடத்த பிடிக்க கூடாது. இங்க பாரு, அது அறக்க தலைவ முடிவு பண்ற விஷயம். அத பத்தி நீ பேச வேணாம். நீ என்னடி இங்க? அண்ணா, இப்ப நீ முன்ன விட அழகா இருக்க. எதுக்கு வந்த அத சொல்லு. சுத்தி வளைக்காத. இந்தாங்க டி, நான் சாயான்னு ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். பாவம் அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லனா நீ மனுஷனா இருந்தப்ப உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அண்ணா, அது ஞாபகம் வரணும்னா இந்த டீய குடி. சாயாவும் அதை குடிச்சு கனவு உலகத்துல இப்ப இருக்க. நீயும் போ. உடனே பைஜு சாயாவோட கனவுக்குள்ள போறான். இது கனவுதான், ஆனா இது விட்டு போக மனசே இல்ல. இங்க பாரு, நீ என்ன மிஸ் பண்றேன்னு நினைக்காத. வெளியே இருக்காலும் பைஜு, அவனும் நானும் ஒரே ஆளுதான். சோ நான் இல்லன்னு வருத்தப்படாத. நான் எதிர்பார்த்ததை விட நிலைமை கை மீறி போச்சே. இனிமே என்ன ஆக போதோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நினைக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுங்க.